السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يحده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وسر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம் தமிழகத்தில் கடும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏழு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற கொடுமை என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது இந்த சம்பவத்தில் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத வகையில் ஒரு பாலியல் குற்றச்செயலுக்குரிய தண்டனையாக குண்டர் சட்டத்தில் போட்டு உடனே அது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அடுத்த ஐந்து மணி நேரத்தில் உடனே அது சிபிஐக்கு மாற்றியது பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்கில் மட்டுமே இருக்கிற ஒரு சம்பவம் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு உரிய பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையிலும் கூட பொண்டா பொள்ளாச்சியில் நடந்தேறிய அந்த வன்கொடுமைக்கு எதிராக கல்லூரி மாணவ மாணவிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் பலரும் இந்த கொடுமைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் சமூக வலைதளங்களில் பலர் கொந்தளிப்போடு ஆத்திரத்தோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீடி கிடைக்கவும் தொடர்புடைய குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது என்றும் பல பதிவுகளை பதிவிட்டு வருகிறார்கள் இந்த பதிவின் மூலம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் ஒரு சில செய்திகளை பதிவிட நாங்கள் விரும்புகின்றோம் இந்த சம்பவத்தை உணர்ச்சி வசப்படாமல் ஆத்திரப்படாமல் மிகவும் நிதானத்தோடு அணுக வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னைவிட நீங்கள் நன்றாக சிந்திக்கலாம் கருத்துக்களை கூட சொல்லும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கலாம் அதை ஒருபோதும் நான் மறுக்கவில்லை உங்களுக்கு புத்தி சொல்லும் அளவுக்கு நான் உயர்ந்தவனும் அல்ல அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் என்னுடைய சகோதரிகள் என்ற அடிப்படையில் நானும் ஒரு சில கருத்துக்களை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே இந்த நிகழ்ச்சியை குறித்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை சார்ந்த கீதா பிரகாஷ் என்பவர் ஒரு செய்தியை படுபடுகிறார் ஒரு பெண்மணி இந்த பாலிதல் தாக்குதல் சம்பவம் வெளியே வந்த பின் இந்த பொள்ளாச்சி பகுதியில் மட்டுமே மூன்று திருமணங்கள் ரத்தாகி இருக்கிறது வெளியூரிலிருந்து பொள்ளாச்சிக்கு பெண் கேட்டு வந்து திருமணம் முடிவு செய்யப்பட்டு இந்த சம்பவம் வெளியான உடனே மூன்று திருமணங்கள் ரத்தாகி இருக்கிறது பொள்ளாச்சி பெண்களை சித்தரித்து குறிப்பாக மோசமான பல மீம்ஸுகள் வெளிவர தொடங்கிவிட்டது இந்த பார்வைகள் மாற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் இந்த மாறுதல் நிகழ வேண்டும் என்று அந்த அம்மா குறிப்பிடுகிறார்கள் எழுத்தாளர் மற்றும் இயக்குனராக இருக்கக்கூடிய சரவன் ஒரு பதிவிடுகிறார் சந்தையை முழுக்க திறந்து விட்டோம் அனைத்தும் எந்த தடையும் இன்று இன்றைக்கு சமூகத்தில் உள்ளே வர தொடங்கிவிட்டது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் பார்த்த சம்பவம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டினுடைய தலைநகர் டெல்லியில் பார்த்த சம்பவம் இப்போது பொள்ளாச்சியில் நடந்தேறியிருக்கிறது நாளை இது எங்கும் தொடரலாம் ஒரு குற்றத்தை எப்படி அணுகிறோம் என்பதில் ஒரு சமூகத்தின் மேத இருக்கிறது இருக்கிறது இந்த விவகாரத்தை எப்படி அணுகி தீர்வு தேடுகிறோம் தான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அடங்குகிறது என்கிற ஆய்வாளர்களுடைய பதிவும் வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் நம்மால் பார்க்க முடியாமல் இல்லை அன்பானவர்களே இந்த பாலியல் வன்கொடுமை போன்ற இது போன்ற சம்பவங்களுக்கு நிறைய பின் தொடர்ச்சிகள் உண்டு குறிப்பாக இந்திய வரலாற்றில் மட்டும் இது போன்ற கோரச் சம்பவங்கள் இன்றைக்கு நேற்றல்ல பெண் சமூகத்திற்கு இழைக்கப்படுகிற கொடுமை என்று நீங்கள் பார்க்க நேர்ந்தால் நெஞ்சமெல்லாம் பத சம்பவங்கள் இந்திய திருநாட்டிலே உண்டு நான் சொல்லுகிற குறிப்பல்ல மேலை நாட்டு குறிப்பல்ல இந்த பிரச்சனை எப்படி அணுக வேண்டும் எல்லோரும் பதிவிடுகிறார்கள் இஸ்லாமிய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த நான்கு நபர்களை தூக்கிலிட வேண்டும் பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுத்து அடித்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பதிவிடுகிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல ஆத்திரப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ எந்த வார்த்தைகளையும் வெளியிடுவதில் எந்த வகையான பலனும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை இந்த சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் என்கிறார்கள் இருநூத்தி ஐம்பது பெண்கள் என்கிறார்கள் ஏழாண்டு கால கண்டினியூ தொடர்ந்து உள்ள தொடர்பு என்கிறார்கள் இதில் இளம் பெண்கள் உண்டு கல்லூரி மாணவிகள் உண்டு குடும்ப பெண்கள் உண்டு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இது ஆக்சுவலா நடந்தது ஒரு விபச்சாரம் ஆணும் பெண்ணும் சம்மதித்து நடந்த ஒரு காரியம் இது ஒரு கற்பழிப்பு சம்பவம் அல்ல பெண்ணின் சம்மதம் இல்லாமல் நடந்தேறுவதற்கு இந்த கல்லூரி பெண்கள் முதற்கொண்டு குடும்ப பெண்கள் வரை ஏழு வருட காலம் இந்த தகாத உறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆண்களை மட்டும் இங்கே குற்றம் சொல்லாமல் பெண்களும் குற்றவாளி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு பெண் திருந்தினால் ஒரு குடும்பம் திருந்திவிடும் ஒரு குடும்பம் திருந்தினால் ஒரு சமூகமே திருந்திவிடும் இஸ்லாமிய ஆட்சி இருக்குமே இந்த செயலில் ஈடுபட்ட ஆணுக்கும் தண்டனை பெண்ணுக்கும் தண்டனை என்று இஸ்லாம் சொல்லுமே தவிர பெண்ணை விட்டுவிட்டு ஆணுக்கு மட்டும் தண்டனை என்று இஸ்லாம் சொல்லாது காவல்துறை அதிகாரிகளால் திடீரென சோதனை விளை மாதிரிகள் கைது செய்யப்படுவார்கள் அழகிகள் கைது என்று பத்திரிக்கையில் போடுவார்கள் அங்க பார்த்தா அழகன காணும் மட்டும் மட்டும்தான் கைது இப்படி ஒருதலை பட்சமான நடவடிக்கை இருக்கும் காலம் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்களை தவிர்க்கவே முடியாது விபச்சாரத்தில் பல வகை உண்டு அதை பொறுத்து அது வீரியங்களாக மாறும் தாயோடு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான் அது சாதாரண பார்வை அல்ல சாதாரண பார்வைக்கு அப்பாற்பட்டது பெற்ற மகளோடு ஒரு மனிதன் தவறான தொடர்பு வைக்கிறான் உடன் பிறந்த சகோதரிகளோடு ஒருவன் தவறான உறவு வைக்கிறான் அண்டை விட்டு பெண்ணோடு ஒரு மனிதன் தவறான உறவு வைக்கிறான் இந்தது செயலின் வீரியத்தை பொறுத்து இறைவனுடைய தண்டனை பரலோக ராஜ்யத்திலும் மறுமையிலும் நிச்சயம் கிடைக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் கூறுகிறார்கள் விபச்சாரம் என்பது பாவம் தான் அதே நேரத்தில் அண்டை விட்டு பெண்ணோடு விபச்சாரம் செய்வது பெரும் பாவத்துடைய கொண்டு வருகிறார்கள் ஏன் அண்டை வீட்டுக்கார பெண்ணோடு விபச்சாரம் செய்வதை கொஞ்சம் கூடுதல் கனத்த வார்த்தையோடு நபிகள் நாயகம் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது நம்முடைய பாதுகாப்பை நம்பி இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பங்கள் ஒரு அரவணைப்பை தேடி பாதுகாப்பை தேடி நம்மை நம்பி ஒரு அமானிதமாக நமது வீட்டுக்கு அருகிலே வந்து கூடியிருக்கிற மக்கள் அது அமானித மோசடியும் சேர்த்து அந்த குற்றத்து செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு பங்குண்டு அதே போலத்தான் ஒரு பெண்ணை கற்பழிக்கு ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்யும் போது பல பெண்களோடு விபச்சாரம் செய்யும் போது இந்த போத்தனூர் பொள்ளாச்சி சம்பவமே இவ்வளவு வீரியம் எடுக்க என்ன காரணம் என்றால் எண்ணிக்கை கூட தொடர்ந்து ஏழாண்டு காலம் இந்த காரியம் நிகழ்ந்து இருக்கிறது அதை வீடியோ படமாக்கி வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தி சம்பந்தப்பட்ட பெண்களை மிரட்டி பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கும்பல் வேளாபத்த காரணத்தினால் இது கொஞ்சம் வீரியம் கூடுதலாக நமக்கு தெரிகிறதை தவிர குற்றவாளிகள் ஆணும் பெண்ணும் தான் குற்றவாளி இது கற்பழிப்பல்ல நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விரும்பி செய்தால் அதற்கு தண்டனையே கிடையாது ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் ஓமோசெக்ஸ் ஓரினச்சேர்க்கை நாட்டிலே அனுமதி உண்டு விபச்சாரம் நாட்டினுடைய தலைநகரங்களில் அரசு அனுமதியோடு நடத்தப்படுகிற ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் மதுபானங்களுக்கு அனுமதி இந்த நாட்டில் விபச்சாரத்திற்கு அனுமதி அரசாங்கமே விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த நாட்டில் எவ்வித சட்டங்களை கொண்டும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்று இருக்கும்போது இந்த பிரச்சனையை ஆத்திரத்தோடு ஆவேசத்தோடு கையாள்வதென்பது இந்த பிரச்சனைக்குரிய தீர்வல்ல மாற்றம் நம்மிலிருந்து உருவாக வேண்டும் அன்பான சகோதரர்களே ஒரு சில புள்ளி கணக்குகளை தருகிறேன் நம்முடைய நாட்டினுடைய நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதோ இந்த ஒரு சம்பவம் இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இதுதான் முதல் முதலில் நடந்த ஒரு சம்பவத்தை போல ஒரு வீரியத்தோடு எல்லோரும் பார்க்கிறீர்கள் ஆனால் இந்த பார்வை ஒரு ஒன்று இரண்டு நாட்களில் அல்லது ஒரு வாரம் பத்து நாளில் நம்முடைய பழைய நிலைக்கு நாம் திரும்பி விடுவோம் இந்த காரியம் தொடர்ந்து நடைபெறும் இதற்கு இதுவல்ல தீர்வு எல்லாம் அனுமதிக்கப்பட்ட நாடு நம்முடைய நாடு இந்த நாட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிற பெண்கள் அதிலும் குறிப்பாக குழந்தைகள் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற மனிதனை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும்போது அது ஒரு கற்காலம் ஒரு இருண்ட காலம் டார்க் ஏஜ் மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்றெல்லாம் அந்த காலத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அந்த அறிவியல் வளர்ச்சியடையாத நீங்கள் குறிப்பிடுகிற அறியாமை காலத்து மக்கள் மக்களிடத்தில் கூட இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த சம்பவம் இல்லை என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மனிதன் இன்றைக்கு மிருகமாக மாறிவிட்டான் மனித மனங்கள் எல்லாம் மிகவும் மோசமான மனங்களாக மாறிவிட்டது மனிதனுடைய பார்வை மாறிவிட்டது மனிதர்களுடைய பேச்சுக்கள் மாறிவிட்டது மனிதர்களுடைய நடத்தை மாறிவிட்டது இரண்டு கண் ஒரு தலை கை காலோடு உறுப்பு வடிவத்தில் மனிதனாக இருக்கிறானே தவிர உள்ள அளவில் அவன் மிருகங்களை விட மோசமானவனாக அவன் மாறிவிட்டான் மனிதனை மாற்றி இந்த சமூகத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்களை மாற்றி நமக்கு மத்தியிலே உள்ளார்ந்த மாற்றங்கள் ஏற்படாத வரை இந்த காரியத்தை யாராலும் தடுத்த முடியாது இதை தடுத்து நிறுத்தி நீங்கள் இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால் வேறு வடிவத்தில் மற்றொரு ரூபத்தில் அது வெளிவரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வல்லுறவு கொடூர சம்பவங்கள் இது மட்டுமல்ல மதுமிதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் வாஷிங் வாஷிங்டன் போஸ்ட் என்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியை சொல்லுவதால் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்னு நம்முடைய தமிழகத்தில் இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக திகழ்கிற நாம் வாழ்கிற தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி முதல் செப்டம்பர் வரை நானூற்றி எண்பத்தி எட்டு பாலியல் பலாத்கார குற்றங்கள் பதிவாகி ஒட்டுமொத்த இந்தியாவில் இல்லை எந்த பொள்ளாச்சிக்கு எதிராக எந்த தமிழகத்தில் மாணவ மாணவிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆழ்வாரர்கள் வீதிகளை இறங்கி போராட்டங்கள் நடத்துகிறோமோ இந்த தமிழகத்தை பற்றியுள்ள குறிப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை மாதங்களை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் பாலியல் பலாத்கார சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது பாலியல் கொடூர சம்பவங்கள் ஐநூத்தி எண்பத்தி நாலாக பதிவாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலான குற்றங்கள் சென்னையிலே மட்டும் நடைபெறுகிறது எவ்வளவு பெரிய நெஞ்சம் பத குறிப்புகள் இந்த குறிப்புகள் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டுமே பார்த்து கொண்டே இருந்தால் பெண்ணினத்தை நாம் முன்னேற்ற முடியாது இந்த அநியாய சம்பவத்திலிருந்து அசிங்கமான சம்பவத்திலிருந்து இந்த மனித சமுதாயத்தை நம்மால் காப்பாற்ற முடியாது தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக பதிவு செய்யப்பட்ட ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒரு வழக்குகள் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமலே இருக்கிறது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் எஃப்ஐஆர் போடப்படலை தமிழகத்தினுடைய பல்வேறு நீதிமன்றங்களில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு பல் பாலியல் வல்லுறவு குற்ற வழக்குகள் உள்ளிட்டு பெண்களுக்கு எதிரான பதினாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து குற்ற வழக்குகள் இன்னும் விசாரிக்கப்படாமலேயே இருக்கிறது காவல் நிலையங்கள் உண்டு காவல்துறை அதிகாரிகள் உண்டு நீதிமன்றங்கள் உண்டு அதிகார வர்க்கத்தினர்கள் உண்டு ஆட்சியாளர்கள் உண்டு இருந்தும் பெண் இனத்திற்கு நேர்ந்திருக்கிற மிக மோசமான ஒரு கொடுமை இந்த கொடுமை டிசம்பர் பன்னிரெண்டு உங்களுக்கு தெரியும் இந்தியாவையே உலுக்கிய சம்பவம் தலைநகர் டெல்லியில் ஓடும் பேருந்தில் ஒரு மருத்துவ மாணவியை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி அந்த பெண் மரணமடைகிற அளவுக்கு கொடூரமான ஒரு தாக்கலையும் நாலு பேர் சேர்ந்து நிகழ்த்தினார்கள் அது மூணு பேர் பதினாறு வயது என்பதற்காக வேண்டி சிறுவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் நாட்டையே உலுக்கியது இதற்கு பிறகு கிரிமினல் திருத்த சட்டம் அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் மாதம் கிரிமினல் திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள் டெல்லியை மையமாக வைத்து ஆனால் அதன் பின்னரும் பெண்கள் மீதியான பெண்கள் மீதான பாலியல் பலாத்கார குற்றச்செயல்கள் இருந்ததா யாராவது பிடிபட்டார்களா குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா அநியாயக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் அந்த நான் அந்த சட்டத்தை குறித்து ஏதாவது அச்சமடைந்தார்களா என்றால் இல்லை என்பதுதான் கேள்விக்குறி அதை விடவும் பல மடங்கு இந்திய திருநாட்டில் அதற்கு பிறகு பல சம்பவங்கள் உலகமே காரி உமிழக்கூடிய பல சம்பவங்கள் நிகழ்ந்துவிட்டது என்பதில் இரண்டாவது கருத்திற்கு இடமில்லை நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தேசிய குற்றவியல் ஆணையம் ஒரு தகவலை சொல்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மட்டும் சுமார் முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஓரு பெண்கள் பாலியல் வல்லுறவு குற்றத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த குற்றவியல் சட்டத்தில் தண்டிக்கப்பட்டவர்கள் வெறும் பதிமூணு சதவிகித மக்கள்தான் மீதமுள்ளவர்களெல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே நமது தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மாவட்ட வாரியாக பாலியல் வன்முறை வழக்குகளை விசாரிக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டது பதிமூணாவது அம்ச திட்டத்தின் கீழ் ஜெயலலிதா அம்மாவுடைய தலைமையின் கீழ் நடந்தது இருந்தும் குற்றங்கள் குறைந்ததா குற்றங்கள் இன்னும் குறைந்ததா நான் சொல்லுவதெல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பியோ அல்லது காசு கொடுத்து விலை மாதிரிடத்தில் சென்றோ அல்லது குடும்ப பெண்களிடத்திலே சென்றோ கற்பழிப்பு சம்பவம் அல்ல இந்த குறிப்புகள் அனைத்தும் விரும்பி செய்த காரியம் அல்ல எல்லாம் கற்பழிப்பு சம்பவங்கள் கற்பழிப்பு சம்பவத்திற்கு உங்களுக்கு எந்த வகையான தண்டனையும் கொடுக்க முடியாத அளவுக்கு நல்லவர்கள் பயப்படுகிறார்கள் அநியாயக்காரன் வீதியிலே சந்தோஷமாக நடக்கிறார் அழைத்துக் கொண்டு கடை வீதிக்கு சென்று பத்திரமாக வீடு திரும்புவது இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிட்டது வளர்ந்து வருகிற பெண்களுக்கு முறையான ஒரு திருமண வாழ்வை அமைத்துக் கொடுப்பது மிகப்பெரிய போராட்டமாக இன்றைக்கு மாறிவிட்டது தினசரி நல்லொழுக்கம் உள்ள குடும்பங்களிலே பெண்கள் பள்ளிக்கு சென்று திரும்ப வரை அந்த பெற்றோர்களுடைய மனசு அழைப்பாய்கிறது அந்த அளவுக்கு இன்றைக்கு சமூகத்துடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது நான் ஆரம்பத்தில் போல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விரும்பி செய்வது விபச்சாரம் அந்த விரும்பி செய்கிற விபச்சாரத்துக்கு நாட்டில் சட்டங்கள் கடுமையாக்கப்படவே இல்லை ஆனால் பச்சிலம் குழந்தைகள் என்ன நேர்ந்தது பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து இந்திய திருநாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நெஞ்சமெல்லாம் பதப்பதைக்கூடிய குறிப்புகள் இதற்கும் மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் என்கிற ஒரு சட்டம் தனியாகவே இந்த நாட்டிலே உண்டு இந்த ஆணையம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோரை தண்டிக்கவும் போக்சோ சட்டத்தை கண்காணிக்கவும் யாரை வேண்டுமானாலும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தும் அதிகாரம் அந்த சட்டத்திற்கு இருந்தும் கூட பச்சிலம் குழந்தைகளை இந்திய திருநாட்டில் காப்பாற்ற முடியாத பச்சிலம் பெண் குழந்தைகளை இந்திய திருநாட்டில் காப்பாற்ற முடியாத அளவுக்கு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் பெற்றோர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் பொள்ளாச்சி சம்பவம் மட்டுமல்ல இந்த நிலை எங்கும் யாருக்கும் இந்த நிலைகள் ஏற்படலாம் துளிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு துளிர் என்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு பதினோரு குழந்தைகளை சென்னையிலே ஆய்வு செய்கிறார்கள் சிறு சிறு குழந்தைகளை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினோரு சிறு சிறு குழந்தைகளை சென்னையிலே ஆய்வு செய்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு சிறு குழந்தைகளில் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் பாலியல் கொடுமைக்கு ஆளானதை கண்டுபிடித்து இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்கிறார்கள் சென்னையிலே உள்ள குறிப்பு குழந்தைகளுக்கு மேல் நடத்துகிற வன்மை செயல் டெல்லியில் சாட்சி எனப்படுகிற ஒரு தொண்டு நிறுவனம் டெல்லி சாட்சியினுடைய தொண்டு நிறுவனம் டெல்லியில் ஒரு முன்னூத்தி ஐம்பது குழந்தைகளை ஆய்வு செய்கிறார்கள் நாட்டினுடைய சூழ்நிலை எந்த அளவுக்கு கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை பார்க்க பச்சிலம் குழந்தைகளை முன்னூத்தி ஐம்பது குழந்தைகளை தலைநகர் டெல்லியில் ஆய்வு செய்ததில் இருநூத்தி ஐம்பது குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்களால் வன் புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் வெளியிலிருந்து வந்தல்ல குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினரால் பாலியல் வன்முறைக்கு அந்த குழந்தைகள் ஆறாக்க ஆராயக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருகிறது மத்திய அரசினுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல காப்பகம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு ஆய்க்கை வெளியிடுகிறது அந்த ஆய்க்கை என்ன சிறு குழந்தைகள் குறிப்பாக ஐந்து வயது முதல் பனிரெண்டு வயது வரை வயதையே குறிப்பிடுகிறார்கள் ஐந்து வயது முதல் பனிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகள் வன்முறைக்கு அத்துமீறலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாலியல் கொடுமைக்கு அந்த குழந்தைகள் ஆளாக்கப்படுகிறார்கள் பனிரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு குழந்தைகளை பதினேழு மாநிலங்களில் ஆய்வு செய்து பார்த்ததில் இருபத்தி இரண்டு சதவீத குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் மாநில அளவிலான குறிப்புகள் இந்திய அளவிலான குறிப்பு தெரியுமா இந்திய அளவில் வருஷத்திற்கு ஏழு லட்சம் குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் ஒரு வருஷத்திற்கு ஏழு லட்சம் சிறு குழந்தைகள் ஐந்து வயதிலிருந்து பனிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகள் என்ன பாவம் செய்து மனித உள்ளங்களை பார்த்தீர்களா விபச்சாரத்திற்கு செல்ல வேண்டுமானாலே வெட்க உணர்வை எடுத்து வைத்துவிட்டு தான் செல்ல வேண்டும் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குகிறான் என்றால் அவன் உள்ளம் எந்த அளவுக்கு கொடூர வன்மம் படைத்ததாக இருக்கும் என்பதில் இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை விளை மாதிரிகளுக்கு அனுப்பப்படுகிறார்களே விபச்சார விடுதிகளுக்கு பதினைந்து சதவீதம் பேர் பதினைந்து வயதுக்கு கீழ் உள்ள சிறுமிகள் என்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள் சிறு சிறு குழந்தைகள் மேலை நாடுகளில் அமெரிக்கா போன்ற ஐரோப்பியன் கண்ட்ரிகளில் கேள்விப்பட்டிருப்போம் ஏழு வயது பிள்ளைகள் கருவுற்றிருக்கிற காட்சி பன்னெண்டு வயதில் குழந்தை பெறுகிற காட்சி யார் தந்தை தகப்பனென்றே தெரியாமல் ஊர் சுட்டுகிற மக்கள் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் அதிகம் என்று மேலை நாட்டு கலாச்சாரத்தை நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் நமது நாட்டில் விலை மாதர்களாக மாற்றப்படுகிற பெண்கள் இன்றைக்கு சிறு சிறு பருவத்தில் இருக்கிற பெண்கள் விபச்சார குலத்தொழில் விதிக்கப்பட்டு விபச்சார சர்வ சாதாரணமாக ஆந்திராவிலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆந்திராவில் பூப்பெய்திய பெண்கள் எல்லாம் ஏலம் போட்டு விற்கிற கொடுமை இந்திய திருநாட்டிலே உண்டு இப்படிப்பட்ட கொடுமையை நாம் எந்த சந்தையிலே போய் சொல்லுவது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிற இந்த குற்றச்செயலை யார் தடுப்பது தேசிய குற்றவியல் ஆவண மையம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே நாம் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த பியூரோ ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது எண்பத்தி எட்டு சதவீதம் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றச்செயல் ரெண்டாயிரத்தி பதினேழில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகரித்து விட்டது என்று சொல்கிறார்கள் பள்ளிக்கு படிக்கச் செல்கிற மாணவிகளை ஆசிரியர்கள் விடுகிறார்களா மதுரை ஈரோடு சென்னை நாகை மாவட்டத்தினுடைய தனியார் பள்ளி அரசு பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் நாலு பெண்களை கற்பழிக்கிறான் ஓராண்டு காலம் தொடர்ந்து கற்பழித்து அந்த பெண் கருவுறுகர் அளவுக்கு மாணவி கருவூறு அளவுக்கு சம்பவம் நடைபெறுகிறது நாற்பத்தி ஐந்து வயது ஆசிரியர் பதினாலு வயது பெண்ணிடத்திலே தவறான உறவு வைக்கிறார் பொதுமக்கள் எல்லாம் பார்த்து தட்டி கேட்டால் ஆசிரியர் இடமாற்றம் என்ன தண்டனை சமுதாயத்திலே கொடுக்கப்படுகிறது பல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதெல்லாம் ஒன்று வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதம் இதே போல சென்னையை உலுக்கிய சம்பவம் எது ஒட்டுமொத்த மீடியா கூடிய பார்வையும் திசை திருப்பிய சம்பவம் எது மறந்துவிடக்கூடாது வரலாற்றை மனித சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதம் பதினெட்டாவது தேதி சென்னை அயனாபுரம் அடுக்குமாடி குடியிருப்பில் காது கேட்காத பாவம் பச்சை பிள்ளை ஒரு பன்னெண்டு வயது காது கேட்காத ஒரு சிறுமியை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லிப்ட் ஆப்டேட்டர் ஆப்ரேட்டர் முதற்கொண்டு பதினேழு நபர்கள் அந்த பன்னிரெண்டு வயது காது கேட்காத சிறுமியை வல்லுணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் நம்முடைய சென்னை மாநகரத்தையே உலுக்கி எடுத்ததை நாம் மறந்துவிடக்கூடாது மனிதன் எங்கே சென்று கொண்டிருக்கிறான் எங்கே இந்த மனித சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது கோயிலுக்கு சென்றால் கோயில் கருவறையில் கற்பளிக்கிறான் சர்ச்சுகளுக்கு சென்றால் மேலை நாடுகளிலே பார்த்தால் பாதிரியார்கள் தொடர்ந்து கற்பழிப்பு சம்பவங்களிலே ஈடுபடுகிறார்கள் வழிபாட்டு தலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கல்லூரிகளிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்கேஜி ஆரம்ப பாடசாலைகளுக்கு அனுப்புகிற ஆரம்ப பாடசாலைகள் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவ்வளவு தொடர் சம்பவங்கள் இந்த நாட்டிலே இருந்தும் கூட இந்த சம்பவங்களை தட்டி கேட்பதற்கு ஏதாவது வழக்குகள் உண்டா நீதிமன்றங்கள் உண்டா ராணுவத்திலும் ராணுவத்திலும் இன்றைக்கு நிறைய கற்பழிப்பு சம்பவங்கள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வர்மா கமிஷன் என்கிற ஒரு கமிஷனை அவசர அவசரமாக நியமித்தது இந்திய திருநாடு இராணுவம் மற்றும் துணை இராணுவம் அதிகார இருக்கிற யாராக இருந்தாலும் விபச்சாரத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து எல்லோரையும் தண்டிக்க என்பதற்காக வேண்டி வருமா கமிஷன் என்கிற ஒரு கமிஷனை இந்திய திருநாட்டிலே நியமித்தார்கள் நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு அறுநூத்தி முப்பத்தி ஒரு பக்கங்களை கொண்டு அந்த சட்ட திருத்தத்தை வர்மா கமிஷன் கொண்டு போய் நாட்டிலே கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள் நான்கு திருத்தம் ஒன்று எந்த ராணுவ அதிகாரியாக இருந்தாலும் துணை அதிகாரிகளாக இருந்தாலும் கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டால் சாதாரண மனிதன் விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்குவதைப் போல அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு எந்த விதிவிலக்கும் கொடுக்கக்கூடாது இரண்டாவது அந்த சாதாரண அதிகாரிகள் ஈடுபட்டால் மேலே இருக்கிற அதிகாரிகள் முதற்கொண்டு அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இரண்டாவது மூன்றாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்காவது வழக்கு கொடுத்து வழக்கை பதியாவிட்டால் அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற காவல் ஆய்வாளருக்கு ஓராண்டு காலம் தண்டனை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்கிற உத்தரவு பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கப்பட்ட யாரும் அரசியல்வாதிகளாக தேர்தலில் நீக்கக்கூடாது இப்படி சட்ட திருத்தத்தை வர்மா கமிஷன் கொண்டு வந்து ப சிதம்பரத்துடைய தலைமையில் இருக்கிற அந்த அதிகார வர்க்கத்தில் கொண்டு போய் ஒப்படைத்தார்கள் அறுநூத்தி முப்பத்தி ஒரு பக்கம் தூக்கி குப்பையிலே கொண்டு போய் போட்டார்கள் சட்ட அமைச்சர் அஸ்வினி குமார் என்ன சொன்னார் இராணுவத்தை எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த முடியாது என்று சொன்னார் பா சிதம்பரம் என்று சொன்னார் ராணுவ அதிகாரிகள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இந்த விசாரணை கமிஷனை ஏற்க முடியாது என்று சொன்னார் நாட்டினுடைய நிலைமை சட்டத்துடைய நிலைமை சரி இதுக்கு என்னதான் தீர்வு என்னதான் தீர்வு என்றால் உங்களுடைய மக்களை பாருங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை பாருங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள் விஞ்ஞானம் வளர 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 ஒருபுறம் விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறமே தவிர அதன் மூலம் வழிகட்டு போகக்கூடிய எத்தனை சாதனங்கள் இன்றைக்கு உருவாகிவிட்டது இல்லாவிட்டால் பெண்கள் இன்றைக்கு இறந்து போகிற அளவுக்கு பேஸ்புக்கோடு இன்றைக்கு தொடர்பு தொலைபேசியில் பேசுவது குறுஞ்செய்தி அனுப்புவது ஃபேஸ்புக்கில் அரட்டை செய்வது எப்போது பார்த்தாலும் வெளியிடங்களில் அண்ணி ஆண்களோடு செல்வது ஃபேஸ்புக் இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு சகல மாணவர்களோடு பேஸ்புக்கிலே தொடர்பு வைப்பது எல்கேஜி முதல் கல்லூரிகள் வரை நண்பர்கள் வட்டத்தை பேஸ்புக்கிலே பெருக்கிக் கொள்வது ஒவ்வொரு பெண்ணுக்கும் நூறு இருநூறு நண்பர்கள் இருப்பதை பெருமையாகவே கருதுவது பதிமூன்று வயது ஒரு சிறுமி ஃபேஸ்புக்கில் ஆனோடு தொடர்பு கொள்ளும் போது வயதை கூட்டி காண்பித்து தொடர்பு கொள்கிறார் குடும்பம் அதற்கு உறுதுணையாக நிற்கிறது இந்த கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டுமா வேண்டாமா இங்கிலாந்து நாட்டினுடைய தற்போதைய ஒரு குறிப்பை இங்கிலாந்து நாட்டில் செயல்பட்ட ஒரு ஆய்வின்படி ஃபேஸ்புக் தொடர்பான குட் ஃபேஸ்புக்கின் மூலம் குற்றச் செயல்கள் அதிகரித்து வருகிறது நாற்பது நிமிடங்களுக்கு ஒரு முறை நாற்பது நிமிடங்களுக்கு ஒரு முறை ஃபேஸ்புக் தொடர்பான குற்றம் ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் வந்து கொண்டிருக்கின்றது சென்ற ஆண்டு மட்டும் ஒரு வருஷத்தில் பனிரெண்டாயிரத்தி முன்னூறு குற்றங்கள் பதிவாகியிருக்கிறது கொலை குற்றம் பாலியல் வன்முறை குற்றம் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றம் தாக்குதல் கடத்தல் கொலை என்று குற்றங்கள் நீண்டு கொண்டே செல்கிறது ஃபேஸ்புக் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கூடிய காரணம் காரியமாக இன்றைக்கு மாறிவிட்டது அன்பானவர்களே பத்திரிகையில் அரை நிர்வாண படங்களும் மலையில் நனைந்த அங்கங்களை காண்பிக்கும் நடன காட்சிகளும் நேற்று குடும்பத்தோடு பார்ப்பதற்கு தகுதியற்ற பல படங்கள் இன்றைக்கு குடும்பத்துடைய அங்கீகாரம் பெற்றுவிட்டதா இல்லையா மெல் விபச்சாரத்திற்கு நெருக்கமான காட்சிகளை எல்லாம் ஒரு காலத்தில் முகம் சுழித்து பார்த்துக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு சந்தோஷமாக குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து இன்றைக்கு பார்க்கிற அளவுக்கு நம்மை மாற்றி விட்டார்களே இதை பற்றி என்றைக்காவது யோசித்து பார்த்தீர்களா செல்போன் புழங்கும் நீள படங்கள் பாலியல் குற்றங்களையே கவர்ச்சிகரமாக அட்டை படங்களாக கட்டுரைகளை ஆக்கும் பத்திரிகைகள் அதையே மிகப்பெரிய கதையாக ஆக்கி எடுக்கப்படும் சினிமா படங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய வெக்க உணர்வை உள்ளத்திலிருந்து அகற்றிவிட்டது உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிற தகவல் என்ன தெரியுமா கூடாத பார்க்க கூடாத விரும்பக்கூடாத மனம் ஒவ்வாத ஒரு காரியத்தை முதலிலே நீங்கள் பார்த்தால் பார்த்து அது உங்களுடைய மனம் ஏற்றுக்கொண்டால் செய்திகளிலே கேட்கக்கூடாத ஆபாசமான வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பழகினால் உங்களுடைய மனம் ஒரு கட்டத்தில் அதை செய்ய ஆசைப்படும் என்று சொல்கிறார்கள் இதன் மனோ நிபுணர்கள் சொல்லுகிற செய்தி பார்க்கக்கூடாத கேட்கக்கூடாத எத்தனை சம்பவங்களை கையடக்கி தொலைபேசியிலே பார்க்கிறோம் நீங்கள் பார்க்கிற அந்த காட்சியில் உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் பார்ப்பீர்களா நீங்கள் பார்க்கிற அந்த காட்சியில் உங்களுடைய சகோதரிகள் இருந்தால் பார்ப்பீர்களா நீங்கள் பார்க்கிற நீளப்படத்தில் உன்னை பெற்ற ஒரு தாய் இருந்தால் நீ பார்ப்பாயா பெண் தானே இந்த பிரித்தாளுகிற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டு பார்க்கக்கூடாத காட்சியை பார்த்து கேட்கக்கூடாத செய்திகளை கேட்டு அவைகளெல்லாம் உள்ளத்திலே பதிய வைத்து மிருகமாக மாறிவிட்டான் இதே பொள்ளாச்சியில் நான்கு மாதங்களுக்கு முன்னால் நடந்த செய்தி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது ஆறு மாத குழந்தையை குடிபோதையில் ஒருத்தன் சீரழித்து குழந்தையை கொலை செய்தான் ஆறு மாத குழந்தை நான் சொன்ன குறிப்பெல்லாம் ஐந்து வயது பன்னெண்டு வயது ஆறு வயது நாலு வயது ஆறு மாத குழந்தை இதே பொள்ளாச்சியில் நாலு மாதத்திற்கு முன்னால் குடிபோதையில் வந்து அந்த குழந்தையை குதறி கொலை செய்த சம்பவம் நெஞ்சத்தை பதபதைத்தது மட்டுமல்ல இரவிலே தூங்க முடியாத அளவுக்கு நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய நாட்டினுடைய நிலைமைகள் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது தன் இன்பத்திற்காக எதையும் செய்யலாம் என்கிற ஒரு வக்கிரமும் சமூக வாழ்வினுடைய அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு வந்துவிட்டது நாட்டுச் சட்டத்தாலோ போராட்டத்தாலோ சட்டத்தை கையிலே எடுக்கிற என்கிற பெயரில் ஆயுதங்களை தூக்கியோ இந்த காரியத்தை உங்களால் நிறுத்த முடியாது நிறுத்த வேண்டுமானால் நீங்கள் வேதனைப்படாமல் இருக்க வேண்டுமானால் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற வழிமுறையை கொஞ்சம் பாருங்கள் இஸ்லாம் சொல்லுகிற வழிமுறையை கொஞ்சம் படியுங்கள் குறிப்பாக தாய்மார்கள் உங்களுக்கு கண்ணியம் வேண்டுமானால் சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேண்டுமானால் உங்களுடைய சந்ததிகள் மானம் மரியாதையோடு நடக்க வேண்டுமானால் சந்ததிகளுக்கும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் இஸ்லாமிய மார்க்கத்தை கொஞ்சம் படியுங்கள் இஸ்லாம் பெண்களுக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது இஸ்லாம் இது போன்ற கற்பழிப்பு சம்பவமானாலும் விபச்சாரமானாலும் காசு கொடுத்து வேசிக்கிடத்திலே தேடிப்போய் செய்கிற காரியங்களானாலும் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறாமல் ஒரு நாட்டில் இருக்க வேண்டுமானால் ஒரு மாநிலத்தில் இருக்க வேண்டுமானால் ஒரு சமுதாயத்தில் இருக்க வேண்டுமானால் ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடுகள் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை மட்டும்தான் தீர்வு விபச்சாரம் என்பது ஒரு ஐந்து நிமிட சுகத்திற்காக வேண்டி இன்றைக்கு எத்துணை பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் தலை குனிந்து இன்றைக்கு வீதியில் நிற்கிறார்கள் கல்லூரிக்கு அனுப்புவது பள்ளிக்கு அனுப்புவதெல்லாம் பாடம் படித்து பிள்ளைகள் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதற்கு பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள் அன்னி ஆணோடு ஊர் சுற்றுகிற பயணம் மேற்கொண்டு இது போன்ற காரியங்களில் ஈடுபடும்போது பெண்ணை பெற்ற தாய்மார்கள் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் குடும்பத்துடைய மானம் மரியாதை வீதிக்கு வந்து விடுகிறது கௌரவம் பாலாகி விடுகிறது அந்த பெண் அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வாழ்வும் ஜீரோவிலிருந்து இருந்து திரும்ப ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது இஸ்லாம் எவ்வளவு அருமையாக எல்லாம் சொல்லுவார்கள் விபச்சார குற்றம் செய்தால் இஸ்லாம் கொள்ள சொல்கிறது நபிகள் நாயகம் செல்லந்தாலே சொல்லிய வாழ்நாளில் இஸ்லாமிய ஆட்சி இருந்தது இஸ்லாமிய ஆட்சி இருந்த அந்த நாட்டில் விபச்சார குற்றத்திற்கு தண்டனை கொடுத்தது மூன்றே மூன்று சம்பவம் தான் ஒரு ஆண் ரெண்டு பெண் அதுவும் நபிகள் நாயகம் அவர்கள் உளவுத்துறை மூலம் கண்டுபிடித்து கொடுக்கப்பட்ட குற்றம் அல்ல அவர்களே முன்வந்து இந்த சமுதாயத்திற்கு நான் ஒரு முன்னோதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குற்றத்தை ஏற்றுக்கொண்டு உயிரை மாய்த்த சம்பவம் மூன்று சம்பவம் தான் உண்டு இஸ்லாம் ஒரு விபச்சாரம் ஒரு மனிதன் செய்வதற்கு முன்னால் அவனுக்கு பனிரெண்டு விஷயங்களை இஸ்லாம் சொல்லுகிறது தாய்மார்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் பனிரெண்டு விஷயங்களை இஸ்லாம் சொல்லுகிறது எந்த மார்க்கத்திலும் நீ பார்க்க முடியாது அப்படி ஒரு மார்க்கத்தை நீங்கள் அந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்க கூட தயாராக இருக்கிறோம் அந்த பனிரெண்டு விஷயங்கள் என்ன ஒழுக்கக்கேடுகள் நடக்காமல் இருக்க விபச்சாரம் நடக்காமல் இருக்க கற்பழிப்பு சம்பவம் நடக்காமல் இருக்க பெண்ணினத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க பனிரெண்டு சம்பவத்தை இஸ்லாம் சொல்லுகிறது ஒன்று உன்னுடைய பார்வையை முதலில் தாழ்த்து மூமினான ஆண்களுக்கு மூமினான பெண்களுக்கும் இஸ்லாம் சொல்லுகிற முதல் செய்தி பார்வையை அலைய விடாதே பார்வையில் நிறைய அர்த்தங்கள் உண்டு பார்வையே பல செய்திகளை சொல்லுகிற பார்வை உண்டு உன்னுடைய பார்வையை முதலிலே தாழ்த்து முதலாவது செய்தி இரண்டாவது செய்தி அந்நிய பெண்களை தொட்டு பேசாதே இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி அந்நிய பெண்ணோடு எந்த காரணத்தை கொண்டும் பயணம் செய்யாதே நான்காவது செய்தி அந்நிய பெண் இருக்கும் இடத்திற்கு நீ செல்லாதே ஐந்தாவது செய்தி அடுத்தவர்களுடைய வீட்டை போய் அவருடைய அனுமதி இல்லாமல் போய் எட்டி பார்க்காதே ஆறாவது செய்தி பெண்கள் அறியாமை காலத்தில் இருக்கிற பெண்கள் அலைந்து திரிவதைப் போல அலைந்து திரியாதே பள்ளிக்கு சென்றாலோ அலுவலகத்திற்கு சென்றாலோ வேலை நிமித்தமாக சென்றாலோ உடனடியாக வீடு வந்து சேரு வீட்டு வெளியே அலைந்து திரியாதே அன்னி ஆணோடு ஒரு காலமும் நீ தனித்து இருக்காதே ஆண்களிடம் குலைந்து பேசாதே அடுத்தவர்கள் ஈர்க்கும் வண்ணம் நறுமணப் பொருட்களையோ மெல்லி ஆடைகளையோ அணிந்து கொண்டு வீதியிலே திரியாதே அந்நியர்களை வீடுகளுக்கு அனுமதிக்காதே மூன்று முக்கியமான நேரங்களில் பெற்ற பிள்ளைகளானாலும் சரி பெற்றவர்களிடத்திலே வீட்டில் அனுமதி கேட்டுத்தான் உங்களுடைய ரூமுக்கே அவங்க வர வேண்டும் குரானுடைய வசனம் நீங்கள் பெற்ற பிள்ளை பருவ வயதை அடைந்தால் அதிகாலை ஐந்து மணிக்கு பிறகு மதியத்திற்கு பிறகு இரவு நேரத்திற்கு பிறகு ஆடைகளைந்து நீங்கள் பெற்றோர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பெற்ற பருவ பருவ வயதை அடைந்த பிள்ளைகள் உங்களுடைய ரூமுக்கு வரக்கூடாது குரானுடைய ஆர்டர் அது மட்டுமல்ல இறைவன் சொல்கிறான் வெட்கக்கேடான வெளிப்படையானவற்றையும் ரகசியமானவற்றையும் ஒருகாலும் நீங்கள் செய்யாதீர்கள் அது மட்டுமல்ல விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதே ஏதாவது மதத்தில் பார்ப்போம் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதே காரணம் விபச்சாரம் செய்ய மது அருந்தாதே கொலை செய்யாதே சூதாட்டம் ஆடாதே விபச்சாரத்திற்குரிய இறைவன் சொல்லும்போது அருகில் கூட செல்லாதே தன்மானம் பாதிக்கப்படும் கௌரவம் பாழாக்கப்படும் தலைகுனிவு ஏற்படும் சமுதாய அந்தஸ்தை இழந்து விடுவாய் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதே என்று இஸ்லாம் சொல்லுகிறது இப்படி ஒட்டுமொத்த காரியங்களையும் இஸ்லாம் சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறது அந்நிய பெண்ணை பார்ப்பது கண் செய்கிற விபச்சாரம் ஆபாச வார்த்தைகளை கேட்பது கால் செய்கிற விபச்சாரம் என்று எச்சரிக்கையாக சொல்லுகிறது இவைகளை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தால் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் நாவையும் பிறப்பு உறுப்பையும் பேணி பாதுகாத்தால் நீங்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்ல அழை செல்லாம் விபச்சார கூட்டத்தில் ஆணும் பெண்ணும் ஈடுபட்டால் பரலோக ராஜ்யத்தில் அல்ல தண்டனை இறந்த பிறகுள்ள மன்னரை வாழ்க்கையிலே உங்களுக்கு தண்டனை உண்டு என்று இஸ்லாம் எச்சரிக்கின்றது கடவுளுடைய பயத்தை சொல்லி பரலோக ராஜ்யத்தை எச்சரித்து இது போன்ற வாசல்களை எல்லாம் அடைத்து விட்டு இஸ்லாம் சொல்லுகிறத விபச்சாரம் செய்தால் உனக்கு தண்டனை அதிலும் அந்த பெண்ணின் மீது அவதூறு கற்பித்தால் அவதூறு கற்பித்தவனுக்கு தனி தண்டனை இவ்வளவு சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம் ஆகவே வேண்டா வெறுப்போடு இஸ்லாமிய மார்க்கத்தை பார்க்காமல் நாட்டின் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இஸ்லாத்தை ஏற்பதுதான் இதற்கு சரியான தீர்வு இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றால் உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும் இஸ்லாத்தை ஏற்றால் உடைய குடும்பத்துடைய மானம் மரியாதை அந்த மறு நிமிடமே உயர்ந்த நிலையில் ஆகும் இது நாட்டு நடப்பு சவுதி அரேபியா போன்ற மேலை நாடுகளில் நடக்கிற நடப்பு வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் நாட்டு மருத்துவர்கள் போடுகிற பதிவு என்ன நேற்றைய தினம் போட்ட பதிவு என்ன இஸ்லாமிய இஸ்லாமிய சட்டங்கள் பொள்ளாச்சி சம்பவத்திற்கு நிறைவேறாவிட்டால் நான் முஸ்லீமாக மாறிவிடுவேன் என்று பதிவுகள் போடுகிறார்கள் இது கோபத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் ஆனால் உண்மையான யதார்த்தம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெற்றோர்கள் புரிந்து நடங்கள் இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை கொஞ்சம் படியுங்கள் அது அது எந்த அளவுக்கு மனித வாழ்வுக்கு தேவை என்பதை புரிந்து நடந்தால் இது போன்ற ஒழுக்கச்சீரழிவில் இருந்து மனித சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்